Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு என்ன செய்யலாம்னு பாப்போம். ஜவ்வரிசி பாயாசம் எப்படி செய்யலாம்னு பாப்போம். அதுக்கு தேவையானது ஜவ்வரிசி, இந்த மாவு ஜவ்வரிசி இருக்கு இல்லையா, அதை தான் நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவு எடுத்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஊற வச்சு வச்சோம்னா சீக்கிரம் நல்லா வெந்துடும். அப்புறம் அதுக்கு ஒரு 1/2 லிட்ரு பால், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் பொடி, சீனி, நெய், இவ்வளோதான் தேவையான பொருள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஊற வச்ச ஜவ்வரிசியை இந்த பாத்திரத்தில் ஊற்றிடணும். இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி. இப்போ பாருங்க, 10 நிமிஷம் ஆச்சு, நல்லா வெந்துருச்சு. ஜவ்வரிசி ஊற வைக்கிறச்ச 2 தடவை கழுவிட்டு ஊற வைங்க, இல்லாட்டி அது கொஞ்சம் அழுக்கு மாதிரி வரும் தண்ணி. இப்போ இது நல்லா கண்ணாடி மாதிரி வெந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் பால் ஊற்றணும். நைலான் ஜவ்வரிசி நீங்கள் பண்ணுறதா இருந்தால் அதை வந்து கொஞ்சம் கூடுதலாக ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ பால் நிறைய இருக்க மாதிரி இருக்கும், நேரம் ஆக ஆக அது வந்து அப்படியே நல்லா இறுக்கிடும். இது நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான சீனி இப்போ நம்ம 1 கப் இதில் போட்டோம். ஒரு 1.5 கப் அளவுக்கு போட்டுக்கலாம். அப்புறம் பத்தலைன்னா இன்னும் கூட வேணும்னா போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா பாலும் நல்லா வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் குங்குமப்பூ போட்டுக்கலாம். அப்புறம் நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து போடலாம். நீங்கள் இந்த ஜவ்வரிசியை பாலிலே வேக வைக்கிறதுனாலும் வேக வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு இதில் நல்லா நெய் ஊற்றிக்கணும், ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு. முந்திரி போட்டுறணும். முந்திரி நல்லா பொரிஞ்ச பிறகு கிஸ்மிஸ் போடணும். ஏன்னா முதல்ல கிஸ்மிஸ் போட்டுட்டோம்னா அது வந்து ரொம்ப கருப்பாயிடும், அதனால பாதி பொரிஞ்சதும் போட்டுக்கலாம். இப்போ கிஸ்மிஸ் போட்டுறணும். கொஞ்சம் ஏலக்காய் பொடி, ஏலக்காய் பொடி இல்லாதவங்க 2 ஏலக்காய் கூட போட்டுருங்க. இப்போ ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ஜவ்வரிசி பாயசம் ரெடி பண்ணிட்டோம். இது நேரம் ஆக ஆக நல்லா திக்காயிட்டே போகும். அப்படி திக்காச்சுன்னா காய்ச்சின பால் ஊற்றிக்கலாம், ஊற்றி குடிக்கலாம். இதை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.